என்னப்பா காமேஸ்வரா, உன்னதான் எதிர்பார்த்து இருந்தேன். வாப்பா வா, ஓ லிஸ்ட் தான் படிச்சுட்டு இருக்க, ரொம்ப பெருசா இருக்க. பாவா லிஸ்ட்ல பச்ச புளிப்பு மிட்டாய். சும்மா இருக்க நீ, 1000 சாமான் வாங்க வேண்டியிருக்கு, எடுத்த எடுப்புல புளிப்பு மிட்டாயா? இன்னும் 1000ஆ? அஸ்கா 1 கிலோ, ஓமாயில் 1 டின், புளி 2 கிலோ, பழத்தம்பருப்பு 1/2 கேஜி கேட்டாளா? இது ஆத்துக்காக்கும் கல்யாணம் படிச்சிரு. இதுல என்ன பாக்கிட்டு இருக்க? எழுதுங்க. ஏப்பா காமேஸ்வரா, இனிமேல் பட்டு எல்லாத்தையும் படிச்சுடுத்து பெட்டர். 10 வருஷமா பண்ணாத இப்ப பண்ண உருவாடி. என்ன நீளமா இருக்கு? மஞ்சள் பொடி 4 கிலோ, வாசரப்பொடி 2 கிலோ, கேர் ஃப்ரீ 1/2 டசன், அஸ்கா 1 கிலோ பிளஸ் 2 கிலோ, புளி 2 கிலோ பிளஸ் 2 கிலோ, இது என்ன எல்லாம் பிளஸ் 2ஆ இருக்கு? சரிப்பா, இந்த மாதிரி 1/2 கிலோ 1 கிலோ காலம் தள்ள முடியுமா? முன்ன நீ உங்க அப்பா 2 பேரு, இப்ப குடும்பமே பிளஸ் 2 ஆயிடுச்சே. ஏது குடும்பம்? உங்க மாமியார் வந்திருந்தாப்பா, உன் அக்கௌண்ட்ல எல்லாம் வாங்கிட்டு போயிட்டா. என்னடா தெரியும்? ஏது மாமியார்? மாமியார் பாட்டி? இது என்ன மாமியார் பாட்டி மாமனார் தாத்தான்னு பாட்டி தெரியறதான? நோக்கு, திருப்பரசந்திரோட பாட்டி, திருட்டு பாட்டி. அவ வந்து எங்க அக்கௌண்ட்ல கேட்டா குடுத்துறதா? விசாரிக்கிட்டாமா? இது என்ன காந்தி கணக்கா? ஏன்பா சத்தம் போட்டு ஊரை கூட்ட? இதெல்லாம் அந்த பொண்ணு கைய பிடிக்கிறது முன்னாடி யோசிக்கணும் தெரியுமோ இல்லையோ? அத்திமீறி போயிட்டியா? அத்தெல்லாம் ஒண்ணும் மீறலை. நான் கைய பிடிச்சதை யாரு சொன்ன? அந்த பாட்டி தான் சொன்ன. எல்லாத்தையும் சொல்லி அலையாள இவ்வளவு விடறதில்லை. ரெண்டுல ஒண்ணு பாத்துறது. நீ ஸ்கூட்டர் எடுத்துட்டு போய் அப்பாவை ஜாக்கிரதையா ஏத்திட்டு திருப்பரசுந்தர யாத்துக்கு வா. போ, எங்க அம்மா இந்த புளிப்பு மிட்டாய் போடா கர்ப்பஸ்திரி பச கேட்டோம் எப்ப பார்த்தாலும் புளிப்பு மிட்டாய். போ திருப்பரசுந்தர யாத்துக்கு வரணும் கேட்டியா? நீங்க எல்லாருக்கும் முன்னாடி அடியும் வாங்கி வச்சுட்டு இப்ப புளி 2 கிலோ வா. பழிக்கு பழி, புளிக்கு புளி, 400 ரவுடியாக்கு கட்டலா. யாரதாத்துல யாராவது இருக்காளா இல்ல இல்லையா? யாரது? ஓ நீங்களா? இது வந்துட்டேன். நீ வரண்டா, நான் வந்து பாக்க வரல. ஏட்டையா, உன் பாட்டிய கூப்பிடு. நான் வந்துட்டேன். ஆ, நீ வரண்டா, நான் வந்து பாக்க வரல. உன் பாட்டிய கூப்பிடு. திருப்பர சுந்தரி, ஏய் திருப்பு, வாங்க வாங்க வாங்க. ஏய் என்ன பைய எடுத்துட்டு வாங்க. நான் வந்து பாக்க வரல. உன் பாட்டிய கூப்பிடு. பாட்டி இப்பதான் மளிகை கடைக்கு போறீங்களா? ஓ எப்படி கண்டுபிடிச்சே? எல்லாம் தெரியும் கேட்டையா? வாங்கோ. இல்ல நான் வரல, என் பைய கூட தான் போறோம். பரவால, வாங்கோ. புதுசா காப்பி பிடி வாங்கிருக்கேன். காப்பி பிடி தரட்டுமா? புது காப்பி பிடியா? 4 கிலோவா? ஓ தெரியும், லிஸ்ட்ல இருக்கு. தோ அங்க வஸ்திரத்துல ஜரிய மாதிரி கடைசியா இருக்கு பாத்தியா? என்ன சிரிக்கிறாய்? அக்கமா இல்லையா? நோக்க, எங்க அத்தா அக்கௌண்ட்ல உங்க மளிகை சாமான் வாங்குறா? தப்புதான். ஆனா பாட்டி என்ன சொன்னா தெரியுமோ? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் உப்பு புளி அரிசி எல்லாம் நீங்க தான் வாங்கி போட போறேன். அதை இப்பவே வாங்கிருந்தா என்ன தப்புன்னு கேட்டாள். யாருக்கு கல்யாணம்? நேகா நோக்கா நேக்கு நோக்குமா? ஆறாகும் சொன்னது பாட்டி. பாட்டி உன்னோட பாட்டி? பாட்டி சொன்னா நம்பிடுறதா? விசாரிக்கின்றாமா? குதிர ஆட்டமா வளர்ந்துருக்காய், தூண்ல பாதி நிக்கிறாய், விசாரிக்கணும் தோணலையா? நோக்கு, நீ அழகா இருக்காய் இல்லைங்களை, அதுக்காக கைய பிடிச்சா கல்யாணமா? மரது குட்டின்னு என் கூட கஷ்டத்தை சொரிஞ்சுட்டு அசிங்கமா ஒருத்தன் நிப்பான்னு பாத்திருக்கியா? அவன் கையை நான் டெய்லி பிடிக்கிறேன், அதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுதா? ஈஸ்வரா உங்களை இல்லை குருவாயிரப்பா, இத பாருங்க, உங்களுக்கு நேக்கும் கல்யாணம்னு பாட்டி சொன்னாலே அதெல்லாம் பொய்யா? இல்லையோ பின்னே பொய் பாழா போயிடுதா? எது பாழா போயிடுது? இத பாருங்க, என் முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க. நான் வந்து உன் கூட பேச வரல, நான் போறேன். போங்க, எங்கயோ போய் தொலைங்க. உங்க மளிகை எலிபாஷன் வாங்கி கொடுத்துருங்க. ஐயோ ஐயோ, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆம்பளை கட்டா வெறும் அத்தியாயம் தான், ஆனா பொம்பளை கட்டா புத்தகமே போட்டுருவா. என்ன கதெல்லாம் கண்டனே, கைய பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி எல்லாம் பெத்த மாதிரி. ஐயோ ஐயோ, அழா போயிடுதே. திருப்பு, நீ கதை வாழ்றதுக்கு நான் எப்படி ஜவாப்தாரி ஆக முடியும்? என்ன கேட்காதுக்கு குழந்தை எல்லாம் எப்படி பத்துட்டா? நீ இது கனவுலே குருவாயிரப்பா, கிடைச்சிட்டு எலி பாஷா கல்யாணம் கட்சி வந்தா யாரு நடத்துவப்பா? எங்க அம்மா நடத்தி இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா?
ஐயோ அடப்படா பொம்மனாட்டி அழுதாண்டா தங்காது கேட்டா என் காலத்துல எனக்கு அம்மா கிடையாது அக்கா கிடையாது தங்க கிடையாது ஆரும் கிடையாது பொம்மனாட்டியே கிடையாது எனக்கு தெரிஞ்ச எல்லாம் அப்பா சமையல் கட்டு புகை வரது குட்டி இப்ப மணிய கடை அவ்வளவுதான் ஏன்னா ஒரு பொம்மனாட்டி ஏறெடுத்து பார்த்தது இல்லையே உண்மையில சத்தியமா சொல்றேன் இப்ப உங்க பாட்டி பண்ண குறைச்சினால தெருவில என் பேரை சொல்லி ஆரும் கூப்பிடுறது இல்லை எல்லாரும் ஒன்பேரை சொல்லி திருப்புற சுந்தரி தான் கூப்பிடுறான் அதுல ஒரு பொறுக்கி பயல் முந்தானத்து நான் ஸ்கூட்டர்ல ஓயிட்டு இருக்கும் போது திருப்பும் திருப்பும் நான் ஸ்கூட்டர் சொல்றானாக்கு நினைச்சு திருப்பி ஆட்டோ ரிக்ஷால இட்டுச்சு இந்த பாரு போயிட்டு போறது நேக்கும் இந்த பாட்டியால எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ எதைத்தான் திருறதுன்னு இல்லை அன்னைக்கு எப்படிதான் கல்யாணத்துல ஒரு மாமா தூங்கிட்டு இருந்தாரா அவர் பல்ல சேர்த்து திருண்டு வந்துட்டா வழக்கம் போல நான் தான் திருப்பி வைக்கலாம்னு போனேன் பக்கத்துல வச்சுட்டேன் மாமா பறந்து படுத்தாரா பல்லு கடிச்சிட்டு அலறிண்டு ஓடுறாரு சாரி அட்டையா நீ உங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காய் நான் சிரிச்சு விட்டேன் ஏன் கண்ணிக்கு ரொம்ப அழுக வந்தது ஆனா இப்ப இப்ப சிரிப்பு தான் வருது என்னது இது என்னது கட்டின் இருக்கோம் வாசல் நினச்சு பீரோ திறந்துட்டேன் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் யாருக்கும் எந்த நல்லதும் செஞ்சதில்லை இந்த அனாதோட உயிருக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்னா அது சுமித்ராவோட பாட்டியை காப்பாத்த பயன்படுத்தும் திருடனா சாகிறத விட திருந்த மனுஷனா சாகுறோங்கிற சந்தோஷமே எனக்கு போதும் ஜீவன் என் ஜீவன்